إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك وسلم عليه فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العلي العظيم عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒரு உற்சாகத்தும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் கிளையார்கள் சயாமம் வரை வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் கண்ணியத்திற்கு ஆலமாக்களே அன்புக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே வல்லான் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே பெரியவர்களே, ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் மேல்மாடியில் தாராளமாக இடவசதிகள் அநேகமாக இருக்கிறது. கீழே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் வயதாளிகள் நோயாளிகளை தவிர மற்றவர்கள் மேல்மாடி இருக்கக்கூடிய சப்புகளில் வந்து அவைகளை பூர்த்தி செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். சப்பை பூர்த்தி செய்வது மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கிறது. இன்றைய ஒரு தலைப்புடைய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. கீழே இருக்கக்கூடியவர்கள் மேலே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். மேலே இருக்கக்கூடியவர்கள் முன்னால் காலியான இடங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவைகளில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். குசுபாய் விளங்கலாம். ஒரு சஃபை பூர்த்தி செய்வதனுடைய சிறப்பும் அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலாபலன்களையும் விளங்கிக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் சங்கையானவன் நம்மை ஒரு சமுதாயமாக ஒரு சிறந்த ஒரு உம்மத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதற்கு பல காரணங்களையும் சில சிறப்புகளையும் உண்டாக்குவதற்கு அல்லாஹ் சில சில காரணங்களை நமக்கு தந்து வைத்திருக்கிறான். அதுதான் அல்லாஹ் நம்மை ஒரு உம்மத்தாக ஒரு சமுதாயமாக ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமுதாயமாக அல்லாஹ் இந்த உம்மத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். இதனால் நாம் அடையக்கூடிய பலாபலன்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இன்றைய குத்பாவுடைய தலைப்பாக மனிதனுடைய முன்னேற்றத்துக்கும் மனிதனுடைய வளர்ச்சிக்கும் மனிதனுடைய பயன்பாட்டுக்கும் மனிதனுக்கும் மிக அவசியமான ஒன்றுதான் மனிதர்கள் ஒற்றுமையாக இருப்பது. மனிதர்கள் ஒற்றுமையாக இருப்பது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது ஒற்றுமையும் ஒன்றாக இருக்கிறது. தனிமானவர்களே, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊருடைய வாழ்க்கையா ஒரு ஊருடைய அமைப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு கம்பெனியை எடுத்துக்கொண்டால் அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி இது போன்ற இன்னொரு விடயங்களை எடுத்துக்கொண்டால் இத்துணை விடயங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக ஒற்றுமை இருக்கிறது. எந்த இடத்தில் ஒற்றுமை இல்லையோ அந்த இடத்தில் ஒரு அழகான ஒரு வளர்ச்சியையும் செழிப்பையும் பார்க்க முடியாது. எந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதோ அந்த குடும்பத்தின் மூலம் ஒரு அழகான ஒரு எதிர்பார்ப்பை ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியாது.
எந்த ஒரு நிறுவனத்தில் எந்த ஒரு கம்பெனியில் ஒற்றுமை ஐக்கியம் இல்லையோ அந்த இடத்தில் ஒரு அழகான ரிசல்ட்டே பார்க்க முடியாது. நாம் சொல்லுவோம் டீம் ஒர்க். இடத்தில் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வேலை செய்கிறார்கள், இன்னொரு கம்பெனியில் எல்லோரும் சேர்ந்து டீம் ஒர்க் செய்கிறார்கள் என்றால் எந்த இடத்தில் கூட்டாக ஒரு வேலை நடக்குமோ, டீம் ஒர்க் நடக்குமோ, அந்த இடத்துல ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த ஒற்றுமையை இஸ்லாம் எவ்வளவு தூரம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது, எவ்வளவு தூரம் இதை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்கிறதை நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பரானி எடுத்து பாருங்கள். பரானி சூரா ஆல இம்ரான், சூரா ஆல இம்ரான் குர்ஆனுடைய மூன்றாவது சூரா, நாலாவது ஜுஸில் இருக்கக்கூடிய மூன்றாவது சூரா சூரா ஆல இம்ரான். இந்த ஆல இம்ரானுடைய வசனம் 102 வசனம் 103 இந்த ஹுத்பாவுடைய ஒரு மையப்படுத்தி இந்த ஹுத்பாவை நிகழ்த்தலாம் நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ், يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. ايمان கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். اتقوا الله حق تقاته, அல்லாஹ்வை என்ன முறையில் பயப்பட வேண்டுமோ அந்த முறையில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை ஆரம்பிக்கின்றான். அல்லாஹ்வுடைய வசனத்தை தொடர்ந்து கொண்டு செல்லும் பொழுது அல்லாஹ் இரண்டாவதாக சொல்கிறான், வஅஅ்தசிமூ பிஹப்லில்லாஹ், வஅஅ்தசிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகூ. அல்லாஹ்வுடைய கயிற்றை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யாரும் பிரிந்து சென்று விட வேண்டாம் என்று அல்லாஹ் இரண்டு விஷயங்களை இந்த ஆல இம்ரானுடைய இந்த 102-103 வசனத்தில் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, உலமாக்கள் ஒரு அழகான விளக்கத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் முதலாவது தக்வாவை சொல்கிறான், அல்லாஹ் ஒரு மனதில் தக்வாவை சொல்கிறான். தக்வாவுக்கு பின்னால் மிக அவசியமான மிக முக்கியமான ஒரு கட்டளை ஒற்றுமையை பற்றி சொல்கிறான். யாரிடத்தில் தக்வாவும் அல்லாஹுடைய பயமும் அல்லாஹுடைய அச்சமும் அல்லாஹுடைய கட்டளை எடுத்து நடக்கக்கூடிய தன்மையும் ஒற்றுமையும் இருக்குமோ அவர்களுடைய அவர் செழிப்பாக இருப்பார், அவர் சந்தோஷமாக இருப்பார், அவருடைய ஃபேமிலி அவருடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், அவர் இருக்கக்கூடிய ஊர் செழிப்பான ஊராக இருக்கும். தக்வாவும் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒற்றுமையையும் அல்லாஹ்வில் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனை பாருங்கள். ஆங்கிலம், சிங்களம், தமிழ் பல மொழிகளில் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஅஅ்தசிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும்? வஅஅ்தசிமூ பிகிதாபில்லாஹ் என்று சொல்லலாம், வஅஅ்தசிமூ பிசுன்னத்தில்லாஹ் என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நபிகளாருடைய சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக, சொல்வதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கயிறை ஏன் சொல்லியிருக்கிறான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நுட்பமானவன், அல்லாஹ் நுணுக்கமானவன். ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஆழமான விளக்கங்களை வைத்திருக்கிறான். நாம் சிலதை விளங்கியிருக்கிறோம், விளங்காதவைகள் ஏராளம். ஆனால் அழமாக்கள், இதை படித்தவர்கள் இதை நமக்கு அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ஏன் இந்த இடத்தில் வஅஅ்தசிமூ பிஹப்லில்லாஹ் ஹப்ல் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறான்? அன்பார்ந்தவர்களே, ஒரு கயிறு உருவாவதற்கு பல நூல்கள் தேவைப்படுகிறது. ஒரு நூல் இன்னும் ஒரு நூலுடன் சேர்ந்து, இன்னும் பல நூலுடன் சேர்ந்து, பல நூல்களின் உருவாக்கம் ஒரு கயிறின் உருவாக்கம். ஒரு நூல், இரண்டு நூல், பல நூல்கள் சேர்ந்து ஒரு கயிறு உருவாகிறது. ஒரு கயிறு உருவாவதற்கு பல நூல்கள் தேவை. ஆனால் அந்த ஒவ்வொரு நூலும் உறுதியானவைகள் அல்ல. அந்த பல நூல்கள் சேரக்கூடிய நேரம் அவை ஒரு உறுதியான கயிறாக மாறுகிறது. ஒரு நூலை யாருக்கும் உடைத்து விடலாம், யாருக்கும் இரண்டாக்கி விடலாம். அதை இரண்டாக்குவதற்கு இன்னொரு நபரின் உதவி தேவைப்படுவது கிடையாது. அதை துண்டிப்பதற்கு இன்னொரு ஆயுதம் தேவைப்படுவது கிடையாது. அந்த நூல்
நூலை யாருக்கும் உடைத்து விடலாம். சிறியவருக்கும் உடைக்கலாம், பெரியவருக்கும் துண்டிக்கலாம். அதை உடைப்பதற்கு பெரிய ஆயுதம் கருவி தேவைப்படுவது கிடையாது. காரணம் ஒரு நூல். ஆனால் அதே ஒரு நூல் எப்பொழுது இன்னொரு நூலுடன் இன்னும் பல நூலுடன் ஒன்று சேர்ந்து ஒரு கயிறின் வடிவத்தில் ஒரு கயிறுடைய ரூபத்தில் வந்து விடுகிறதோ அதை துண்டிப்பது கஷ்டம், அதை துண்டிப்பது கடினம், அதை இரண்டாக்குவது கடினம். அதை இரண்டாக்க வேண்டுமா? ஒரு சிரமத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒரு கருவியின் தேவை, ஒரு கருவியுடைய ஒரு உதவி தேவைப்படுகிறது என்பதை அல்லாஹ் சூத்திரமாக சொல்லி நமக்கு எதை விளங்கப்படுத்துகிறான்? நீங்கள் நூல்களை போன்றிருக்க வேண்டாம், நீங்கள் கயிறுகளை போன்றிருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். தனிமையில் ஒவ்வொருத்தரும் தனிமை தனிமையாக தன்னன் தனியாக இருப்பீர்கள் என்றால் உங்களை கயிறை ஒரு நூலை நொசுக்குவது போன்று, நூலை துண்டிப்பது போன்று உங்களை துண்டாடி விடுவார்கள், உங்களை உடைத்து விடுவார்கள், உங்களை இல்லாமலாக்கி விடுவார்கள். நீங்கள் எப்பொழுது கயிறை போன்று ஒற்றுமையாக இருப்பீர்களோ உங்களை யாராலும் அசைக்க முடியாது, உங்களை யாராலும் நேரத்தில் துண்டிக்க முடியாது என்ற உண்மை அல்லாஹ் கயிறின் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு நமக்கு விளங்கப்படுத்துகிறான். நாம் விளங்காதவர்கள், அறிவில் குறைந்தவர்கள் அல்லாஹ் கயிற்றின் உதாரணத்தை கொடுத்து நீங்கள் உங்களில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கயிறு மாதிரி இருக்கணும், நூல் மாதிரி இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் அழகாக விளங்கப்படுத்துகிறான். தெரியமானவர்களே, இந்த ஒற்றுமை, நாம் ஒற்றுமை 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 என்று பேசுகிறோம். ஒற்றுமை எப்படி உண்டாகும், ஒற்றுமை எப்படி நம்முடைய வாழ்க்கையில வரும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் கண்ணியமானவர்களே, ஒற்றுமைக்கு அடிப்படையாக அல்லாஹ் இரண்டு விஷயத்தை வைத்திருக்கிறான். ஒற்றுமை இருக்கணும் என்று நானும் பேசுகிறேன், நீங்களும் பல தடவை கேட்டிருப்பீர்கள். எப்படி கடையில் வாங்கக்கூடிய ஒரு பொருளா யூனிட்டி என்பதை கடையில வாங்க முடியுமா, அல்லது ஏதும் இருவலாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளா ஒற்றுமை வரணும், ஒற்றுமை வரணும், ஐக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்று நாம் பல காலங்கள் பேசுகிறோம். நம்மிடம் எப்படி ஒற்றுமை உருவாகும், நம்முடைய குடும்பத்தில் எப்படி ஒற்றுமை உருவாகும், நம்முடைய மகல்லாவில் எப்படி ஒற்றுமை உருவாகும், நாம் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் எப்படி ஒற்றுமை உருவாகும், நான் இருக்கக்கூடிய வேலை தளத்தில், நான் இருக்கக்கூடிய கம்பெனியில், நான் வேலை செய்யக்கூடிய வேலையிடத்தில் எப்படி ஒற்றுமை உருவாகும் என்பதை நாம் கட்டாயம் விளங்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இரண்டு விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒற்றுமை வரும். இந்த விஷயத்தை கொத்துமாவை எடுத்துக்கொண்டு வீட்டிலையும் போய் சொல்லுங்கள். இந்த கொத்துமாவை மிக இரண்டு விஷயங்கள், ஒன்று விட்டு கொடுப்பு, இரண்டு பிறரை மதித்தல். தன்யவாதார்களே, இந்த இரண்டு தன்மையும் யாரிடத்தில் வந்துவிடுமோ அங்கே ஒற்றுமை தானாக வந்துவிடும். பிறரை மதித்தலும் விட்டு கொடுத்தலும், பிறரை மதித்தலும் விட்டு கொடுத்தலும், பிறரை மதிக்கக்கூடிய தன்மையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் எப்பொழுது உண்டாகுமோ, எப்பொழுது உருவாகுமோ அந்த இடத்தில் ஒற்றுமை தானாக உருவாகிவிடும். ஒற்றுமை என்றால் என்ன? நாம் இருவர் ஒரு கருத்தில் வேற்றுமை பட்டிருக்கிறோம், ரெண்டு விஷயத்தில் பிரிந்து நானும் அவனும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, லேசான ஒரு விஷயம், நான் என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய கருத்தை நான் மதிக்கிறேன், என்னுடைய கருத்தை நான் வாபஸ் வாங்குகின்றேன், என்னுடைய கருத்தை நான் திருப்பி எடுத்து விடுகிறேன், நீ சொல்வதை மதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அந்த இடத்தில் வேற்றுமை ஒற்றுமையாக மாறிவிடும். கண்ணியமானவர்களே, இந்த விஷயம் மிக முக்கியமான ஒரு விடயம். யோசித்து பாருங்கள், இஸ்லாத்துடைய கடமைகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் ஒற்றுமையை படித்து காட்டக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த அமல்கள் இருக்கிறது. விட்டு கொடுத்தலும் பிறரை மதித்தலும். சில மக்கள் சொல்வார்கள், அவனோட எனக்கு ஒற்றுமையாக இருக்கிறாரு, அவன் யாரு, என்னுடைய அந்தஸ்து குறைந்தவன், பணத்துல குறைந்தவன், ஆட்சியில குறைந்தவன், பதவியில குறைந்தவன், அல்லது பல பல விஷயங்களில் என்னை விட அந்தஸ்துல குறைந்தவன், அவனோட எனக்கு ஒத்து போக இயலாது என்று சொல்கிறோம். தன்யமானவர்களே, இன்னும் பலர்கள் சொல்கிறோம், அவன் அந்தஸ்துல குறைவு, அவனுடைய வேலைக்காரன், அவன் என்னுடைய டிரைவர், அவனுடைய ஸ்டோர் கீப்பர், அவன் கருத்தை நான் எப்படி எடுக்கிறது, நான் யார், அவன் யார், என்னுடைய அந்தஸ்து என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன, அவன் கருத்தை நான் எப்படி மதிக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எந்தளவு தூரம் இருக்கிறோம் என்றால் நமக்கும் நமக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கும் பெரியொரு வித்தியாசம், நம்முடைய வேலைக்காரன் அவனுக்கு நாம் சலாம் சொல்வது கிடையாது, நம்முடைய வேலைக்காரன் கடையில் இருக்கக்கூடியவன், நமக்கு கீழ் இருக்கக்கூடியவன் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம். அவன் இப்ப வேலைக்காரன், நான் சிஇஓ, நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு கம்பெனியில பெரிய பொசிஷன் இருக்கக்கூடியவர், நான் இந்த டைட்டில் இருக்கக்கூடியவன், நான் இந்த 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 அமைப்பில் இருந்து கொண்டு
வந்து இவருக்கு எப்படி அப்பா சலாம் சொல்றது, இவன் அந்தஸ்து குறவோ, பணம் கிடையாது, பட்டம் கிடையாது, ஆட்சி கிடையாது, அதிகாரம் கிடையாது, எந்த ஒரு பெரிய போஸ்டும் டிகிரியும் இவர்கிட்ட கிடையாது, நான் இவருக்கு சலாம் சொன்னால் என்னுடைய அந்தஸ்து குறைந்து விடும் என்று நாம் நினைத்திருக்கிறோம். வெள்ளியமானவர்களே, அப்படி நினைத்தால் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒற்றுமை உண்டாகாது. என்னுடைய ஃபேமிலி எல்லாரும் பணக்காரர்கள், என்னுடைய ஒரு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் அவன் மட்டும் ஏழையா இருக்கிறான், அதனால தள்ளி வைத்திருக்கிறோம் என்றால் அந்த ஃபேமிலி ஒற்றுமையாக இருக்க முடியாது. அவளை ஏழை என்று தள்ளி வைத்திருக்கிறோம், அவரை பாவி என்று தள்ளி வைத்திருக்கிறோம், அவன் குடிக்காரன், அவன் இப்படிப்பட்டப்பட்ட கெட்ட செயல்கள் உடையவன் என்று நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டால் அங்கே ஒற்றுமை உண்டாக மாட்டாது. கண்ணியமானவர்களே, அவர்களை மதிக்கணும், எங்கள் கருத்தை விட்டுக் கொடுக்கணும். எப்பொழுது இந்த தன்மைகள் உண்டாகுமோ அந்த இடத்தில் ஒற்றுமை தானாக உண்டாகும். கண்ணியமானவர்களே, ஒற்றுமை இல்லாத விபரீதம், ஏராளமான விபரீதங்கள் நடந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் முழு உலகத்திற்கும் சொல்லுகிறான், ஒற்றுமையை கொண்டு வந்தவர்கள், ஒற்றுமையை முழு உலகத்துக்கும் சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம் முஸ்லிம்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் சகோதரர்கள், பிரதர்ஹுட், முஸ்லிம்கள் சகோதரத்தை உடையவர்கள். முஸ்லிம்கள் அனைவரும், முஃமின்கள் அனைவரும், ஒருவருக்கொருவர் சகோதரத்துடைய வாஞ்சையுடையவர்கள். வித்தியாசமானவர்கள், வார்த்தையில் வித்தியாசம் இருக்கலாம், மொழியில் வித்தியாசம் இருக்கலாம், நிறத்தில் வித்தியாசம் இருக்கலாம், நாட்டில் வித்தியாசம் இருக்கலாம், இடத்தில் வித்தியாசம் இருக்கலாம், எந்த அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அதனால் அல்லாஹ் சொல்லிவிட்டு பின்னால் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்வரான், இந்நமல் முஃமினூன இஹ்வா, உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் செய்து வையுங்கள், நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள் என்றல்லா என்ற வார்த்தையை பார்த்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஏன் சகோதரமானவர்கள் சகோதரர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் வசனத்தை சொல்கிறான், நீங்கள் ஐக்கியத்தை ஒற்றுமையை ஏற்படுத்தி வையுங்கள் என்று சொல்கிறான். இதன் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நம்மத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், நம்மத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் வரும். இப்படியாக வரக்கூடிய நேரம் இந்த கருத்தை ஒற்றுமைப்படுத்தி, அவர்களை ஒற்றுமைப்படுத்தி வையுங்கள், அவர்களை பிரித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிரச்சனை வரத்தான் செய்யும், பிரச்சனை இல்லாத ஒன்றுமே கிடையாது. வீட்டிலும் தான், நிறுவனத்திலும் தான், எந்தெந்த நிர்வாகத்திலும் பல அமைப்புகளில் பிரச்சனை இருக்கிறது. காரணம், கருத்தில் பிரச்சனையே தவிர உள்ளத்தில பிரச்சனை கிடையாது. நாம் கருத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்முடைய உள்ளத்துடைய பிரச்சனையாக ஆக்கிக் கொண்டோம். நான் சொல்கிறேன் ஆம் என்று, நம்முடைய சகோதரன் இல்லை என்று சொல்கிறான். கருத்தில வித்தியாசம், ஆமும் இல்லையும் உள்ளத்தில் வித்தியாசம் கிடையாது. நம்முடைய முன்னோருடைய வரலாற்றை, நம்முடைய முன்னோருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் இதைதான் அல்லாஹ், இதைதான் அந்த சஹாபாக்களும் அந்த முன்னோர்களும் நமக்கு படித்து காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஒற்றுமையை பற்றி அல்லாஹ் வலியுறுத்தி குர்ஆனில் பல இடங்களில் பேசியிருக்கிறான். இந்த சூரா ஆலே இம்ரானிலும் அல்லாஹ் ஒரு வசனத்தை பற்றி சொல்கிறான். ஜாஹிலியத்தில் இந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், இந்த ஜாஹிலியத்தில் இந்த சஹாபாக்கள் ஒற்றுமை இல்லாதனால் எப்படி இருந்தார்கள், ஒற்றுமை ஏற்பட்டதன் பின்னால் எப்படி ஆனார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நினைச்சு பாருங்க, இது கொஞ்சம் நீங்க திருப்பி நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்கள் பகைவர்களாக இருந்தீங்க, ஒரே சண்டை, ஒரே சச்சரவு, ஒரே பிரச்சனை. அல்ல யார பார்த்து இதை சொல்கிறான் என்றால், மதீனா வாசிகளை பார்த்து சொல்கிறான். இது குன்சும் என்றால் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியது மதீனாவிலே. இது குன்சும் என்று அல்லாஹ் சொல்லியது அந்த மதீனா வாசிகளை. யார் அந்த மதீனா வாசிகள், யார் இந்த மதீனா வாசிகள், 120 வருடம் சண்டை சச்சரவு செய்தவர்கள். 120 வருடம், ஓரெண்டு வருடம் ஐயா, ஹவுஸ் என்ற ஒரு கோச்சரம், ஹஜ்ரஜ் என்ற ஒரு கோச்சரம், இரண்டு கோச்சரத்தார்களும் சுமார் 120 வருடங்கள் சண்டை சச்சரவு செய்தவர்கள். ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை, ஒரே தர்க்கம், ஒரே சண்டை, இப்படியாக இருந்தவர்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் அந்த மதீனாவுக்கு பேர் யத்ரிப்,
யஸ்ரிப் என்றால் அந்த ஊர் நோயுடைய ஊர், அந்த ஊர் பிரச்சனையுடைய ஊர், அந்த ஊருக்கு யாரும் வரமாட்டார்கள், யாரும் சமூகம் அளிக்க மாட்டார்கள். பிரச்சனையுடையவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி, சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இன்றி அந்த ஊரை மக்கள் சொல்லியிருந்தார்கள். யஸ்ரிப் என்றால் குரானிலும் சொல்கிறான். நபியவர்கள் எப்பொழுது வந்தார்களோ அந்த ஊரின் பேர் அல் மதீனா அல் முனவ்வரா, அரபுன் தயிபா, பலமான பூமி, பிரகாசமான பூமி, பிரகாசமான ஊர் என்று அல்லாஹ் அந்த ஊரை மாற்றினான். எதை கொண்டு மாற்றினான்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, இந்த தீனை, இந்த மார்க்கத்தை கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டிருந்த உங்களை, சச்சரவிலே இருந்த உங்களை, பிரச்சனையிலே இருந்த உங்களை நாம் சகோதரர்களாக ஆக்கிவிட்டோம், நாம் உங்களை சகோதரர்களாக ஆக்கிவிட்டோம். ரொம்ப மோசமானவர்கள், ரொம்ப மோசமானவர்கள், பல வருடம் சண்டை பிடித்தவர்கள், கோச்சரம் கோச்சரமாக சண்டை பிடித்தவர்களை அல்லாஹ் எப்படி ஆக்கினான்? தீனின் உயர்ந்தவர்களாக ஆக்கிவிட்டான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த தீனுடைய சிறப்பின் மூலமாக நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். கண்ணியமானவர்களே, அந்த அன்சாரிகளை பார்த்து நபிகள் எத்தனை துஆ செய்திருக்கிறார்கள். அந்த அன்சாருடைய சண்டை குவாலிட்டி எப்படியானது? பின்னால் வரக்கூடிய காலங்களில் சுபஹானல்லாஹ், மக்களிடையே ஹிஜ்ரத் செய்து சஹாபிகள் மதீனாவுக்கு வருகிறார்கள். பணம் கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது. அந்த மதீனத்து சகோதரர்கள் எப்படி அசிங்கமான வாழ்க்கையில் வாழ்ந்தார்களோ அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எனக்கு ரெண்டு கடை இருக்கிறேன், ஒரு கடையை நான் உங்களுக்கு தருகிறேன், எனக்கு இரண்டு மனைவி இருக்கிறார், அந்த இரண்டு மனைவியில் உங்களுக்கு யார் விருப்பமோ அவளை சொல்லுங்கள், அவளை நான் தலாக் சொல்லிவிட்டு அவளுடைய ஐடாவுக்கு பின்னால் நீங்கள் அவளை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். யார் காரணம்? அல்லாஹ் இந்த தீனை கொடுத்தான், அவர்களை மாற்றினான். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கருத்திலே வித்தியாசமாக பல வருட காலங்கள் இருந்தவர்களை அல்லாஹ் இந்த தீனை கொடுத்துதான், இந்த மார்க்கத்தை கொடுத்துதான் அல்லாஹ் அவர்களை ஒற்றுமைப்படுத்தினான். கண்ணியமானவர்களே, அந்த ஒற்றுமைப்படுத்தலுக்கு அவர்கள் செய்த விஷயங்கள், பிறரை மதித்தார்கள். யார் யார் என்று பார்க்கவில்லை. அபூபக்ர சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு வசதியுடையவர்கள், அந்தஸ்துடையவர்கள். ஆனால் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு எத்தியோப்பியால் இருந்து வந்த ஒரு ஹபஷி நீக்ரோ அடிமை. ஆனால் அவர் அவர்களை மதித்தார்கள். நீ குற அடிமை, நீ அந்தத்திலே குறைவோ என்று யாரும் பார்க்கவில்லை, மதித்தார்கள். அமரது எல்லாரும் சொல்வார்கள், பிலாலும் அபூபக்கர் செய்யதுனா பிலால் சொல்வார்கள், என்னுடைய தலைவர், என்னுடைய எஜமான், என்னுடைய தலைவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தலைவர் பிலாலை உரிமை விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி மதிக்கிறார்கள் என்று பாருங்கள். பிறரை எப்படி கண்ணியப்படுத்துகிறார் என்று பாருங்கள். அசக செய்யதுனா அபூபக்கர் சையதனா பிலால், என்னுடைய தலைவர், என்னுடைய எஜமான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தலைவர் பிலாலை உரிமை விட்டார்கள். யார் இந்த பிலால்? ரழியல்லாஹு அன்ஹு ஒன்றுமே இல்லாமல் பார்ப்பதற்கு ஒரு அவலட்சணமான கோலமுடைய அபுடிலா நீக்ரோடைய, அந்த நீக்ரோ அடிமைகளுடைய தோற்றம் இருந்ததை, ஆப்பிரிக்கா நாடு ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் பார்ப்பதற்கு ஒரு அசிங்கமான தோற்றமாக இருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், செய்யதுனா என்னுடைய தலைவர் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த மதித்தலுடைய தன்மை தான் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்கியது. நாமும் மதிப்போம் அந்தஸ்து கீழுள்ளவர்களை, அந்தஸ்து குறைவானவர்களை, பணத்தில், பட்டத்தில், பதவியில், அறிவில் கீழிருக்கக்கூடியவர்களை நாம் மதிப்போம். கண்ணியமானவர்களே, மதிக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் ஒற்றுமையே பார்க்க முடியாது. மதிப்பது மாத்திரமல்ல, கருத்தில் விட்டும் கொடுப்போம். ஏது மடத்தில் இரண்டு கருத்து வருகிறதா, ஒரு கருத்தில் விட்டு கொடுத்து விடுவோம். நாம் மனசில் பிரச்சனைப்பட்டால் அது பிரச்சனையாக மாறிடும். நம்முடைய முன்னைய சலபு சாலிகனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் பல 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 தர்க்கங்கள், பல அறிவுடைய சொல்வார்கள் அறிவியல் ஜிதால் என்று அந்த வாதங்கள் நடைபெறும். பிரிந்து செல்லும் பொழுது சந்தோஷமாக பிரிந்து செல்வார்கள். ஒரு தடவை இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நபரோடு ஒரு விஷயத்தில் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தர்க்கம் முடிந்துவிட்டது, இருவரும் பிரிந்து செல்கிறார்கள். மறுநாள் அந்த மனிதர் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கண்டதும் அவர் நலிவு செல்கிறார், வேறொரு பக்கமாக செல்கிறார். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி கேட்டார்கள், ஏன், என்ன விஷயம், என்ன நடந்தது? நேற்று நாம் இருவரும் ஒன்றாக தர்க்கம் செய்தோம், இன்று பிரிந்து செல்கிறீர்கள், என்ன
என்ன காரணம்? நாம் நேற்று நம்முடைய கருத்தில்தான் தர்க்கம் செய்தவே தவிர நானும் நீங்களும் தர்க்கம் செய்யவில்லை. கருத்தில வித்தியாசம் இருந்ததே நான் ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் ஒன்றை சொல்கிறீர்கள். கருத்தில வித்தியாசமே தவிர நம்மத்தில் பிரச்சனை கிடையாது, நம்மத்தில் பிளவு பிரிவு வேற்றுமை கிடையாது என்று அவரின் கையை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். தன்யவார்களே, இதுதான் நம்முடைய முன்னால் இருந்தவருடைய வரலாறாக இருக்கிறது. வரலாறு எடுத்து படித்து பாருங்கள், எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு பறைசாற்றுகிறது. ஒவ்வொரு சம்பவங்களும் சொல்கிறது விட்டு கொடுத்தலும் பிறரை மதிக்கக்கூடிய தன்மையினால் எவ்வளவு சாதித்தார்கள், இவரால் இதனை சாதிக்க முடியுமா என்ற விஷயங்களையும் அல்லாஹ் சாதித்து காட்டியிருக்கிறான் ஒற்றுமையின் காரணமாக. ஆனால் எந்த இடத்தில் ஒற்றுமை இந்த யூனிட்டி இல்லாமல் போனதோ அந்த இடத்தில் தோல்வியும் உண்டாக இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் உஹதுடைய யுத்தத்தில் நபியவர்கள் ஒரு கட்டளை இட்டார்கள். என்ன கட்டளை? இந்த மலையடி வாரத்தில் இருங்கள், இங்கிருந்து இறங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் வெற்றி கிடைத்தது. சஹாபாக்கள் சிலர் சொன்னார்கள், வெற்றி கிடைத்து விட்டது, நபியவர்கள் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வரை தான் இந்த மலையில் இருக்க சொன்னார்கள், வெற்றி கிடைத்து விட்டது இறங்குவோம் என்று சிலர்கள் சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லை, வெற்றி கிடைத்தாலும் தோல்வி அடைந்தாலும் நபியவர்கள் இருக்க சொன்னது கட்டளை இருந்துதான் ஆக வேண்டும். இரண்டு வித்தியாசங்கள் கருத்தில் பிரச்சனைப்பட்டார்கள், ஒற்றுமை இல்லாமல் போனது, எல்லோரும் இறங்கிவிட்டார்கள். அல்லாஹ் தோல்வியை கொடுத்தான். அல்லாஹ் படிப்பினையாக நமக்கு சொல்கிறான், நீங்கள் ஒற்றுமையுடைய கையை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் என்றால் உங்களின் பலம் உங்களின் சக்தி போயிடும். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் இப்படியும் சொல்கிறான், என்று அல்லாஹ் உடனே சொல்கிறான், நீங்கள் கருத்து வேறுபட்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து செல்ல வேண்டாம். அப்படி பிரிந்து செல்வீர்கள் என்றால் உங்களுடைய சக்தி குன்றுவிடும், உங்களுடைய சக்தி இல்லாமல் போயிடும், உங்களுடைய பவர் இல்லாமல் போயிடும். கண்ணியமானவர்களே, இதை நாங்கள் நடைமுறையில இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ முஸ்லிம் நாடுகள், சுமார் 200 கோடி மக்கள், 200 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். சுமார் 200 கோடி முஸ்லிம்கள், 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள், எவ்வளவு வளங்கள் இருந்தும் ஆனால் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை இல்லாதின் காரணமாக பல விஷயங்களை சாதிப்பதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்றே சொல்கிறேன் கண்ணியமார்களே, உதாரணத்திற்கு ஒன்று 200 கோடி முஸ்லிம்கள், ஆனால் இந்த யூதர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், 1,50,00,000, 1,46,00,000 யகுதிகள் தான் இருக்கிறார்கள். முழு உலகத்திலும் 1,46,00,000 இருக்கக்கூடிய இந்த யகுதிகள் நம்முடைய சொத்தான இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றியிருக்கிற என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, இந்த 190 கோடி முஸ்லிம்களுக்கும் இந்த 1,46,00,000 இருக்கக்கூடிய இந்த யகூதிகளில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நம்முடைய சொத்தை மீட்டெடுப்பதற்கு முடியாத கோழைகளாக இருக்கிறோம். ஒற்றுமை இல்லாத தன்மை, துனியாவுடைய முஹப்பத், அல்லாஹ் நம்மை கோழைகளாக ஆக்கிவிட்டான். கண்ணியமானவர்களே, இவ்வளவு வளங்கள் இருந்தும் இவ்வளவு ஆற்றல்கள் இருந்தும் நம்மிடத்தில் இல்லாமல் போனதுதான் இந்த ஒற்றுமையாக இருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, ஒற்றுமை என்று எவ்வளவுதான் சொன்னாலும் அதை உண்டாக்குவதற்கு தேவையான பிறரை மதிக்கக்கூடிய தன்மையும் பிறரின் கருத்துக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் இல்லை என்றால் ஒரு நாளும் நம்மிடத்தில் ஒற்றுமையை எதிர்பார்க்க முடியாது. நம்மிடத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய மஹல்லாவில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய ஊரில், நம்முடைய நாட்டில், முழு உலகத்திலும் ஒரு நல்ல ரிசால்ட்டை ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. கனிவாளர்களை, எப்பொழுது முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருந்தார்களோ பலதை சாதித்திருக்கிறார்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் வரலாற்றை, இந்தியாவை 800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள், ஸ்பெயின் 800 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள், துருக்கியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பல நாடுகளை முஸ்லிம்கள் பல வருட காலங்கள் ஆட்சி செய்தார்கள். துருக்கியை சமீப காலமாக 1927 வரைக்கும் நம்முடைய முஸ்லிம்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். எப்பொழுது இந்த முஸ்லிம்களுடைய ஒற்றுமை பிளவுபட்டதோ, எப்பொழுது கருத்தில் வேற்றுமைப்பட்டு ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிந்தார்களோ,
நாம் எதை எடுத்தோமோ அதனை பறி கொடுத்தோம். நாம் எதனை அல்லாஹ் நமக்கு தந்தானோ அவைகளை நாம் பறி கொடுத்து விட்டோம். கண்ணியமானவர்களே, இலங்கையிலும் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சொல்ல நான் அதை சொல்ல விரும்பவில்லை. நம்முடைய ஒற்றுமை இல்லாத காரணமாக இந்த நாட்டில் நாம் பெற்ற சில நியமத்துகளை நாம் இன்று பறிக்கொடுத்து விட்டிருக்கிறோம். அனியமாரர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், நம்முடைய ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தின் காரணமாக அல்லாஹ் முஸ்லீம் அல்லாத இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு சொத்தை நாம் இன்று இழந்து விட்டிருக்கிறோம். காரணம், ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தின் காரணமாக. எனவே கண்ணியமாரர்களே, நம்மிடத்தில் ஒற்றுமை கட்டாயம் வர வேண்டும். உலகத்தில் எந்த மதங்களிலும் எந்த கோட்பாடுகளிலும் இந்த ஒற்றுமையையும் இந்த பிரதகூடையும் பற்றி பேசியதை கிடையாது. சகோதரத்துவத்தை, ஐக்கியத்தை, ஒற்றுமையை வலியுறுத்தி பேசிய ஒரு அழகான மார்க்கத்தை சுமந்த இந்த முஃமின்கள் நாம் ஒற்றுமைப்படவில்லை என்றால் கண்ணியமானவர்களே, யார் ஒற்றுமைப்படுவது? அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான், ராலிக்கும் மொஸ்தாக்கும் பி, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு வசியத்தாக சொல்கிறேன், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு வலியுறுத்தி வசியத்தாக சொல்கிறேன், அதுதான் ஒற்றுமை. அதுக்கு முன்னால் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த குத்துபாவுடைய சுருக்கம் அதான், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய சமுதாயம் நல்ல அழகான ஒரு ரிசல்ட்டை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை ஒற்றுமை அற்றுமை தேவையாக இருக்கிறது. அது நம்மிலிருந்து ஆரம்பித்து அது முழு உலகம் வரை சென்றடையும். நாம், நமது ஃபேமிலி, நமது குடும்பம், நமது மகல்லா, நமது ஊர் என்று நாம் நம்முடைய ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை அவசியம். ஒற்றுமைக்கு இரண்டு விஷயங்கள் அடிப்படையாக இருக்கிறது. ஒன்று, பிறரை மதிக்கலும், அவர் இன்னொருடைய கருத்தை விட்டு கொடுத்தலும். எப்பொழுது இந்த இரண்டும் உண்டாகுமோ, சொல்வதற்கு லேசு கண்ணியமானவர்களே, ஆனால் செய்வதற்கு கடினம். அதுக்குதான் சலாத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பெருமை மதிக்கக்கூடிய தன்மை உள்ளத்திலே வராது. உள்ளத்தில் ஒரு பெருமையுடைய தன்மை இருக்கும், ஒரு ஃபக்ர் இருக்கும். நான் யார், இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடியவன், நான் இவ்வளவு பெரிய வாகனத்துல வரக்கூடியவன், வாகனத்துடைய கதவை திறப்பவனுக்கு நான் இப்படி சலாம் சொல்வது, வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனுக்கு நான் எப்படி சலாம் சொல்வது? சொல்வோம் கண்ணியமானவர்களே, இன்றிலிருந்து ஆரம்பிப்போம். என்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனுக்கு நான் சலாம் சொல்லுவேன். என்னுடைய டிரைவர், என்னுடைய வாகனத்தை ஓட்டக்கூடிய டிரைவருக்கு நான் சலாம் சொல்லுவேன். என்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு நான் சலாம் சொல்லுவேன். அவர்கள் சொல்கிறார்கள், பிரச்சனை கிடையாது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் வலம் வருவார்கள். காலையில் ஒவ்வொரு நாளும் பஜாருக்கு வலம் வருவார்கள். ஒரு சஹாபி கேட்டார், ஒவ்வொரு நாளும் ரவுண்ட் போறீங்களே, என்ன செய்கிறீர்கள்? பஜாருக்கு போகிறீர்கள், ஒரு பொருளையும் வாங்குவது கிடையாது, என்ன செய்கிறீர்கள்? சொன்னார்கள் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள், நான் சலாம் சொல்வதற்காக வேண்டி போகிறேன். யாருக்கு சலாம் சொல்வதற்காக வேண்டி? பேமெண்ட்ல வியாபாரம் செய்கிறார்களே, இந்த சின்ன சின்ன வியாபாரிகள், இவர்களுக்கும் சலாம் சொல்லுவேன், பெரிய வியாபாரிகளுக்கும் சலாம் சொல்லுவேன். கண்ணியமானவர்களே, இந்த நல்ல தன்மைகள் வரும் என்று சொன்னால் பிறரை மதிக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் உருவாகும். எல்லோருக்கும் சலாம் சொல்லுவோம். ஆசிரியர் மாணவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். மேலிருக்கக்கூடிய முதலாளி, கீழிருக்கக்கூடிய தொழிலாளிக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஆலிம், கீழிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஆசிரியர் மாணவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். கணவர் மனைவிக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஆனால் நாம் எதிர்பார்க்கிறோம், மனைவி எனக்கு சலாம் சொல்லணும், மாணவர் எனக்கு சலாம் சொல்லணும், தொழிலாளி எனக்கு சலாம் சொல்லணும் என்பதை எதிர்பார்க்கிறோம். நேர் மாற்றமாக நடங்கள். நபியவர்கள் சிலர் சிறியவருக்கு சலாம் சொல்வார்கள். புகாரி ஒரு பாபி இருக்கிறது, நபியவர்கள் சிபியான் சிறியவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். சின்னவர்களுக்கு சலாம் சொல்லுவோம், சிறியவர்களுக்கு சலாம் சொல்லுவோம். சலாம் சொல்வதை வெட்கமாக கருதுகிறோம். கண்ணியவர்களை, தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம், தெரியாதவர்களுக்கு சலாம் கிடையாது. நாம் இதனை விட்டுடுவோம். அரத்த உமல்லம் சாரி, அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுவோம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மோசமான தன்மை இந்த சலாத்தின் மூலமாக போயிடும். எனவே கண்ணியமானவர்களே, அன்பிற்குரிய சோதரர்களே, இந்த ஹுத்பாவுடைய கடைசியாக இதை நான் வலியுறுத்தி முடித்துக் கொள்கிறேன். ஒற்றுமை அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய ஒரு சொத்தாக செல்வமாக தந்திருக்கிறார். இந்த ஒற்றுமையின் மூலம் பலரை நமக்கு சாதிக்கலாம். அந்த சாதிப்பதற்கு, ஒற்றுமை வருவதற்கு இரண்டு விஷயங்கள் தேவை கண்ணியமானவர்களே. ஒன்று, பிறரை மதிக்கக்கூடிய தன்மையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும். இந்த இரண்டு தன்மையும் நாம் நம்மிடத்தில் வரவழைத்துக் கொள்வோம். இந்த இரண்டு விஷயங்களை வீட்டுக்கு கொண்டு போங்கள். வீட்டில் பெண்மணிகளுக்கு சொல்லுங்கள். வீட்டில் பெண்கள், ஆண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் பிரச்சனை பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை இருக்கும். அவர் சொல்வார், அந்த தமிழுக்கு நான் போக மாட்டேன், அந்த வீட்டு வாசலையும் இருக்க மாட்டேன் என்றும் சொல்கிறார்கள்.
சில நபர்கள் சொல்கிறார்கள், பெருமையை ஆற்றுகிறார்கள், அல்ல நம் அனைவரும் மன்னிக்க வேண்டும், அவன் ஊட்டு வாக்கின மிரிச்சு 10 வருஷத்துக்கு மேல அவனும் நானும் ஜம்ம பக, அவனும் நானும் கோபம் என்று ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு அசிங்கமான கஷ்டமான வார்த்தைகளையும் சொல்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த விஷயங்களை வீட்டில் கொண்டு போங்கள். சொல்வதற்கு சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லா விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையையும் கிரணம் மதிக்கக்கூடிய தன்மையும் தந்தருவானாக. ஏன்னா நல்ல குணங்களை தந்தருவாயாக, ஏன்னா மோசமான குணங்களை எங்களை விட்டும் இல்லாத ஒழிப்பாயாக, ஏன்னா மோசமான குணங்களை எங்களை விட்டும் அகற்றிடுவாயாக. நல்ல குணங்கள் நாளை மறுமை நாளை நல்ல பாரமான விஷயங்கள் யா அல்லா, பாரத்தை தரக்கூடிய விஷயங்கள் யா அல்லா, மீசானில் பாரத்தை தரக்கூடிய அமல்கள் யா அல்லா, அந்த நல்ல குணங்களை எங்களை தந்தருவாயாக. ஏன்னா நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக, நம்முடைய சாய்த்தனுடைய பாவங்களை மன்னிப்பாயா, மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா, துஆக்களை ஏற்றுக்கொள்வாயா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.